ஹாய் ஹலோ சார், நம்ம இப்போ போலீஸில் 63வது வீடியோ பார்க்கலாம். படங்களின் எண்ணிக்கை, கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ் அப்படின்றதான் டாபிக். அதில் பார்ட் 5 வீடியோ பார்க்கலாம். ஓகேவா? ஓகே சார், இப்போ நீங்கள் பார்க்குற பிக்சருக்கு நான் என்ன க்வெஸ்சன் கேட்குறேன்னா, சதுரங்கள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் சார். இப்போ சதுரங்கள் எத்தனைனா, இதில் ரெண்டு டைப் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டைப்பில் பார்த்தீங்கன்னா, எஸ் இந்த பக்கம் பார்த்தாலும் 1, 2, இந்த பக்கம் பார்த்தாலும் 1, 2. ஸோ இது சமமாக இருக்குது. இந்த பிக்சர் பாருங்களேன், 1, 2, 3. இப்படி பார்த்தாலும் 1, 2, 3. ஸோ இது போல் சமமாக வந்தால் ஒரு டைப்பு, சமம் இல்லாமல் வந்தால் ஒரு டைப்பு. எப்படின்னா, இப்போ இந்த பக்கம் 1, 2, 3, இந்த பக்கம் பார்த்தா 1, 2, 3, 4. ஸோ இது போல் ஆர்டர் மாறி வந்துட்டால் என்ன பண்ணுறது, இது ஒரு டைப்பு. ஸோ ரெண்டு டைப்பாக நம்ம சதுரங்களை பிரிச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டைப்பில் போய் பார்க்கலாம். ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு டைப் சதுரங்கள் மேபி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா, ஒன்றுமே இல்லை, இதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கு தான். நல்லா பாருங்கள். எஸ் இங்கே இதை வந்து என்ன சொல்கிறது, ரெண்டு பக்கம் இப்படி பார்த்தாலும் ரெண்டு, அப்படி பார்த்தாலும் ரெண்டு இருக்கு இல்லையா. இந்த பாக்ஸில் 1 போடுங்க, இந்த பாக்ஸில் 2 போடுங்க. இப்போ 1² + 2² இந்த ரெண்டு நம்பர் எடுத்து ஸ்கொயர் பண்ணி கூட்டிக்கணும். இது 4, 1, 5. ஸோ அப்போ இதில் எத்தனை சதுவம் இருக்குன்னா, 5 சதுவம் இருக்குன்னு சொல்லணும். அந்த 5 சதுவம் என்னன்னு ஈஸியாக எண்ணிடலாம். 1, 2, 3, 4. அப்போ 1 மொத்தமாக 1 பார்த்தா 1, 5. இதுதான் 5 சதுவம். ஸோ சதுவம்ன்றது என்னன்னா, 4 பக்கமும் சமமாக இருக்கிறது தான் சதுவம். ஓகேவா? எஸ் நம்ம அதை அளவையில் பார்த்து வைப்போம். இதில் 5 சதுவம் ஈஸியாக சொல்லிட்டோம். இப்போ இதில் பாருங்களேன், எப்படி பார்த்தாலும் 3, 3 இருக்கு இல்லையா, இதுக்கும் 1 இல்லை. அப்போ 3, 3 சமமாக வந்துச்சுல்ல. அப்போ 1, 2, 3 போடுங்க. வழக்கம் போல் 1² இதை எடுத்து ஸ்கொயர் பண்ணுங்கள். அப்போ 2 எடுத்து ஸ்கொயர் பண்ணுங்கள். அப்போ 3 எடுத்து ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும், 1 + 4 + 9 எவ்வளோ ஆச்சு, இதுவே ஒரு 10, 14 சதுவங்கள் இருக்குது. ஸோ இந்த படத்தில் எத்தனை சதுவம் இருக்குதுன்னு கேட்டால், 14 சதுவங்கள் இருக்குது. ஓகேவா? ஓகேவா? இப்போ இதே மாடலில் இதை பாருங்களேன், எப்படி பார்த்தாலும் 1, 2, 3, 4 இந்த பக்கம் பார்த்தாலும் 4, 1, 2, 3, 4. அப்போ இது ஒரு ஒட்டு மொத்தமாகவே ஸ்கொயர் போல் தான் இருக்குது. அப்போ நீங்கள் வழக்கம் போல் என்ன பண்ணணும்னு கேட்டால், நம்பர் போடணும். 1, 2, 3, 4 நம்பர் போட்டோன்னா ஸ்கொயர் பண்ணணும். 1² எவ்வளோ, 1. அப்போ +2² + 3² + 4². ஸோ அங்கே பிக்சரை பார்த்தோன்னே ஸ்கொயரானு கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம உள்ளே போயிட்டு டக்கு டக்குன்னு ஸ்கொயர் பண்ணி போட்டணும். இது 16, இது 9, இது 4, 1 அப்படி கூட்டுங்க. கூட்டினீங்கன்னா இது மட்டுமே 10, இது 20 = 30. ஓகேவா? ரைட். இதை எப்பயுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதுதான் மெத்தட். ஸோ நம்பர் போட்டுட்டு ஸ்கொயர் போட்டுட்டு எல்லாத்தையும் கூட்டினா அதுதான் ஆன்சர். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் இப்போ ஆர்டர் வந்து மாறி போச்சு. இந்த சம்மையை எடுத்துக்கோங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம், அதாவது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 3 சதுவம் தான் இருக்குது, ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 4 சதுவம் இருக்குது இல்லையா. இது போல் நேரத்தில் நம்ம நம்பர் இங்கேருந்து போடணும், 1, 2, 3. இப்போ இந்த பக்கம் 1 போட்டாச்சு, 2, 3, 4. ஓகே, நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இந்த 3ஐயும் 4ஐயும் பெருக்கணும். ஸோ 3 × 4 இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அப்புறம் ப்ளஸ் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, செகண்டு இந்த 2ஐயும் 3ஐயும் பெருக்கணும். பெருக்கினா என்ன கிடைக்கும், 2 × 3 பெருக்கணும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 × 2 அப்போ +1 × 2 எவ்வளோ கிடைக்குது, 4, 12 +2 எவ்வளோனா 20 சதுவம் கிடைக்குது. சாரி, 20 தானே, 8, இது 2 8 + 12 20. அப்போ 20 சதுவம் கிடைக்குது. இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? எப்படி பெருக்கியிருக்கேன் நல்லா தெரியுதா? ஸோ இதை எடுத்து இங்கே பெருக்கியிருக்கேன், இதோட இதை பெருக்கியிருக்கேன், இது கூட பெருக்கி எல்லாத்தையும் கூட்டியிருக்கேன். இதுவும் சதுவம் தான், ஆனால் நம்பர் மாறி வந்து போச்சு பாருங்கள். அதாவது 1 பக்கம் 3 1 பக்கம் 4. ஸோ இதே படத்தை தலைகீழ போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த பக்கம் பார்த்தா 1, 2, 3, இந்த பக்கம் பார்த்தா 1, 2, 3, 4. ஸோ மாற்றி போட்டிருக்கேன், அவ்வளோதானே. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பாருங்களேன். ஒன்றும் இல்லை, வழக்கம் போல் பெருக்குங்க, இந்த 4ஐயும் 3ஐயும் பெருக்குங்க. இதே 20 தான் கிடைக்க போகுது, ஆனால் எப்படி பெருக்கணும்னு மட்டும் பாருங்கள். ஓகேவா? இந்த 4ஐயும் 3ஐயும் பெருக்கிட்டேன். ப்ளஸ் அப்போ என்ன பண்ணணும், இந்த 3ஐயும் 2ஐயும் பெருக்கணும். 3 × 2 பெருக்கிட்டேன். ப்ளஸ் அடுத்தது இந்த 1 × 2, ஏன்னா இந்த 1ன்றது இந்த பக்கம் பார்த்தாலும் காமன், இந்த பக்கம் பார்த்தாலும் காமன். அப்போ இப்படியும் பெருக்கணும். அப்போ என்ன, 2 × 1 எவ்வளோ ஆச்சு, இதே 4, 12 +3, 6 1, 2 = 8, 8 12 20. அப்போ 20 சதுவம் இருக்கா இதில், 20 சதுவம் இருக்குது.
பிக்சர் வெவ்வேறு, ஆனால் சதுவம் ஒன்று தானே, சதுவம் ஒன்று தான், ஆனால் இந்த மாடலை கொடுத்துட்டாலும் பெருக்க தெரியணும், அதனால தான் அதை நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? எஸ், வெரி வெரி இம்பார்ட்டண்ட் மாடல் இது. ஓகே, அடுத்து போகலாமா? எஸ், இந்த மாடலில் பாருங்க. இப்போ இந்த மாடலில் என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே ஒன்று ரெண்டு மூணுன்னு கொடுத்துருக்கோமா? எஸ், அப்போ இங்கே ரெண்டு மூணு நாலு அஞ்சு. ஓகே, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாடல், கொஞ்சம் அதிகமாக போகுது. ஸோ வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மூணையும் அஞ்சையும் பெருக்குங்க, எவ்வளோ கிடைக்கும்? மூணு இன்ட்டு அஞ்சு, மூ அஞ்சு பதினஞ்சு. ஓகே, அதை அப்போ மட்டும் கூட்டிக்கலாம். ப்ளஸ் இப்போ அடுத்து ரெண்டு இன்ட்டு நாலை பெருக்குங்க, ரெண்டு இன்ட்டு நாலை பெருக்குங்க. ப்ளஸ் இதுக்கப்புறம் நம்பர் இல்லை, மேலே ஒன்று தான் இருக்குது, ஒன்று இன்ட்டு மூணு. இந்த ரெண்டை விட்டுற வேண்டியதான், வேறு வழி இல்லை, விட்டுணும். ஒன்று இன்ட்டு மூணு. ஸோ கூட்டம் எவ்வளோ ஆச்சு? ஐ மூணு பதினஞ்சு ப்ளஸ் நாலு ரெண்டு எட்டு, ஓ மூணு மூணு. கூட்டி பாருங்க அப்படியே. இதுவே எவ்வளோ ஆச்சு? பதினொன்னா? பதினொன்று கூட்டம்னா ஆறு, இருபத்தாறு முக்கோணம், இருபத்தாறு சதுரம் வந்ததுக்கா? ஓகே, சதுரம் இருபத்தி ஆறு. ஓகேவா? படம் பிடிச்சிருக்கா? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.